ஆண்டா நீ வாழ் வருது பாரு. ஹே, அதான் தனி கூட்டுனுக்குறான்ல, என் கூட வரலாம்ல, வண்டியில சொன்னி. ஏய் ஏய் வலிவிடுறா. ஏய் ஏய் இதை போடுறா. ஏய் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடு. நான் சொன்னா பொறுக்கிப்பேனா? என்னாச்சு? நான் வேணா அண்ணகிட்ட சொல்லட்டுமா? நான் அண்ணகிட்டலாம் சொல்ல வேணாம் அண்ணி, அவன் தெரிஞ்சா என்ன வெளியே விட மாட்டான், ரொம்ப பயந்துரும். சரி சரி, நான் சொல்லல, அழாத. ஏய் எர்ம, இந்த எந்திரி, இந்த நீ கேட்ட நகட்ஸ். ஏன் இப்படி உட்காந்துருக்க? இப்ப என்னாச்சு அண்ணி? எதனா சொல்லிட்டாளா? மேக்னா, ஏய் சரி தொடாத, போ போத இங்க இருந்து. என்னாச்சு இப்ப சொன்ன? ஒரு தடவை சொன்ன புரியாதா? கேட்டுக்கிட்டே இருக்க. என்னாச்சு அவளுக்கு? அது வந்து என்ன சொல்லு. சரி மேல வாங்க, நான் சொல்றேன். அம்மு, என்னாச்சு? அது வந்து இல்ல, சொன்னாதானே எதுவா இருந்தாலும் தெரியும், சொல்லு. ஏய், அவ இந்த மாதிரி உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது. அவ ரொம்ப தைரியமான பொண்ணு, உனக்கு தெரியும்ல. அவ என்ன பார்த்தே பயப்படுறேன்னா, அப்ப ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? ஏய் பாய தொடர்ந்து சொல்றி. அது வந்து தங்கமயில் தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப பயந்துட்டா. அவன் இந்த ஏரியா கவுன்சிலர் பையன் போல இருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது போல. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் எனக்கு என்ன பண்ணும் தெரியும். என் தங்கச்சி மேலே கை வச்சுவன் யாவன்? பிரதர் வாங்க. நான் தான் பிரதர். என்ன ஹீரோ என்ட்ரியா? உனக்கு ஒன்று வந்தா மேலே கை வைக்க முடியாதா? ஓமனடே கை வைக்கிறேன், முடிஞ்சா தடுத்து பாடுறா. ஏய், யார் மேலே கை வச்சிருக்க தெரியுமா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேலே கை வைப்பேன். வேண்டா. வெய்மா ஒன்று? ஏய் வேண்டா. வெய்மா. இனிமே பொண்ணுங்க மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருப்பான்னு தெரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி பிரச்சனைனா இதே மாதிரி வந்து அடிப்பான்னு தெரிஞ்சுக்கோ. அண்ணா விட்டுனா.